हलो एवरी वन ऐम कणिधरन वेलकम टू अवर चैनल स्टूडेंट्स पीडिया नाम इनकी नम्बर चेनल ये पी पाकपो अब कटीना प्लस टू जुवालजी फोर्थ लेसन मरब कड़ल कोलपा अभी चाप्टर पातकटर अभी फर्स्ट अरीमुखम पातम अदक पलकूट अल पातम अदक मनि रत वह एपी तीर्मा अदापुर तूं एपुर तूं बी वे मनि रत वह तीर्मा अभी पातम इनकी ये पी पाकपो अब कटीना रीसस् कारणी इलेना हार्गच कारणी अब और विषयते पाकपो इत नंब मनुष्यो उड़ल अब पाप अदले अभी पाकपो अभी ओके कंटेंट को लेकिन नम्बर चेनल यार सब्सक्रेबा अब सब्सक्रेबूंग अभी पड़ी ना डी पोस्ट पड़कू वीडियो उसे ओके कंटेंट को फर्स्ट पाती रीसस् अल आर्गच कारणी अभी पाकपो नाम वो सिंपतिसम पाती सिंपलाको अभी आर्गच कारणी अब ओके आर्गच कारणी वह पाती फर्स्ट फर्स्ट ये कंपिड़ा कटीन रीसस् कंपिड़ा यार कंपिड़ा कटीन कार्लैंडर कंपिड़ा आयर कार्लैंडर कंपिड़ा இதுக்கு முன்னாடி எதிர்பொருள் தூண்டி ஏ எதிர்பொருள் தூண்டி பி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா கார்லான்ஸ்டைனர் தான் அவரே தான் இதையும் கண்டுபிடிக்கிறாரு ஓகே இவர் வந்து பார்த்தீங்கன்னா இதை ரீசஸ் குரங்களை கண்டுபிடிச்சாருன்னு சொன்னேன் அப்போ இது மனுஷனில் இருக்குதா இல்லை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது மனுஷனில் இருக்குது மனுஷனில் அதுக்கப்புறமேல கண்டுபிடிச்சாங்க அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரீசஸ் குரங்களை கண்டுபிடிச்சிருந்தாங்க அதனால் இதுக்கு ரீசஸ் காரணி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிட்டாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மனுஷனிலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க ஓகே இதுக்கு இன்னொரு பேர் வச்சாங்க என்னான்னு கேட்டிங்கன்னா எதிர்பொருள் டி அதாவது பார்த்திங்கன்னா எதிர் ஆர்கச் காரணி அப்படிங்கிற அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா டி எதிர்பொருள் தூண்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது பார்த்திங்கன்னா டி எதிர்பொருள் தூண்டினா நாம் இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் எதிர்பொருள் ஏ எதிர்பொருள் பி அதுமாரி தான் இதுவும் இருக்குது இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் ரத்த சிவப்பனுடைய மேற்பரப்புலேயே தான் இருக்குது ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரத்த வகைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அதனால தான் பார்த்திங்கன்னா இதை தனியாக கொண்டு வந்துட்டோம் அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தா எதிர்பொருள் ஏ எதிர்பொருள் பி எல்லாமே ரத்த வகையை தீர்மானிக்கக்கூடியது ஆனால் இப்போ பார்க்க போகிற எதிர்பொருள் டி அப்படிங்கிறது ரத்த வகைக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறதுனால அதை தனியாக ஒரு இதை வச்சிட்டோம் அதாவது அதை ஃபஸ்ட்டு ரீசஸ் குரங்களை கண்டுபிடிச்சாங்க அதனால் ரீசஸ் காரணின்னு சொல்கிறோம் ஆர்கச் காரணி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேர் வந்து டி எதிர்பொருள் தூண்டி அப்படிங்கிறது தான் ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா இயல்பாக எல்லார்ட்டையும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லார்ட்டையும் இருக்காது நிறையா பேர்கிட்ட இருக்கும் நிறையா பேர்கிட்ட இருக்காது பாதி பேர்கிட்ட இருக்குது பாதி பேர்கிட்ட இருக்க மாட்டேங்குது ஆர்கச் இருக்கிறவங்கிட்ட நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆர்கச் ப்ளஸ் உடையோர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லாதவங்கிட்ட நம்ம ஆர்கச் மைனஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது இல்லை அப்படிங்கிறதுனால ஆர்கச் மைனஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால ஆர்கச் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகே இது எப்படி தீர்மானிக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது எப்பயுமே நம்ம அள்ளியில் வச்சு சொல்லுவோம் இல்லையா இதுக்கும் அள்ளியில் வச்சு சொல்லணும் இல்லை அப்படின்னா சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லலாம் அதுக்கும் நம்ம புக்லேயே கொடுத்துருக்குறாங்க என்ன அது அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே தெரியக்கூடிய ஒரு படம் தான் அதாவது பார்த்திங்கன்னா இதில் எது வேணும்னாலும் இருக்கலாம் அதாவது ஃபஸ்ட்டு இந்த மூணு இந்த மூணு ரெண்டும் சேர்த்து ஒரு இது அதாவது பார்த்திங்கன்னா இது ஒரு அள்ளிலாம் இருக்க போது இது ஒரு அள்ளிலாம் இருக்க போது இது எப்படி எப்படிலாம் அமையலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலு விதமாக அமையலாம் கேபிட்டல் டி கேபிட்டல் டி கேபிட்டல் இ அப்படின்னும் அதுக்கப்புறம் ஸ்மால் சி ஸ்மால் டி ஸ்மால் இ இப்படி ஒன்று அமையலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் சி ஸ்மால் டி கேபிட்டல் இ அப்படின்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் வந்து ஸ்மால் சி கேபிட்டல் டி ஸ்மால் இ அப்படின்னு சொல்லிட்டு அமையலாம் அதுக்கப்புறம் வந்து ஸ்மால் சி ஸ்மால் டி ஸ்மால் இ ஸ்மால் சி ஸ்மால் சி ஸ்மால் டி இப்படியும் அமையலாம் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் சி கேபிட்டல் டி ஸ்மால் இ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் சி ஸ்மால் டி கேபிட்டல் இ அப்படின்னு சொல்லி அமையலாம் அதாவது என்னடா குழப்பிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குழப்பில் புக்கில் வந்து 58வது பக்கத்தில் இந்தாண்ட அதாவது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட் பேராகிராஃபில் கடைசியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாவது லைனாக பாருங்கள் 2, 4, 6 கடைசியிலேருந்து ஒரு 7வது லைனாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 4 கொடுத்துருப்பாங்க அந்த 4 தான் நான் இப்போ ஒரு நேரம் குழப்பிகிட்டு இருந்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கேபிட்டல் டி அதாவது பார்த்திங்கன்னா 2 கேபிட்டல் டி இருந்தாலும் சரி இல்லை ஏதோ ஒரு கேபிட்டல் டி வந்துட்டாலும் சரி அதாவது இந்த ரெண்டையும் சேர்த்து 2 கேபிட்டல் டி வந்தாலும் சரி இல்லைனா ஒரு கேபிட்டல் டி வந்தாலும் சரி அது வந்து ஆர்ஹெச் ப்ளஸ் உடையோர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகே ரெண்டுமே ஸ்மால் டியாக வந்தால் அதை வந்து நாம் வந்து
ஆர் ஹெச் மைனஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறோம். ஓகே, இது ரெண்டும் தான் பார்த்திங்கன்னா நான் சொல்ல வந்தேன். அதாவது மூணு பேருக்கு ஆர் ஹெச் ப்ளஸ்ன்னு இருந்தால் ஒருத்தருக்கு ஆர் ஹெச் மைனஸ்னு வருது. அதை வந்து பார்த்திங்கன்னா அதை தான் இந்த படத்தை வச்சு சொல்ல வந்தேன். நீங்கள் வந்து அந்த புக்கில் இருக்கக்கூடிய அந்த நாளையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அதில் வந்து ரெண்டு கேபிட்டல் டி இருந்தாலும் சரி, இல்லைனா ஒரு கேபிட்டல் டி இருந்தால் கூட போதும், அதை வந்து நாம் ஆர் ஹெச் ப்ளஸ்ன்னு சொல்லிடுவோம். இல்லை ரெண்டுமே ஸ்மால் டியாக இருக்குதுன்னா அதை ஆர் ஹெச் மைனஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அது வந்து ஓங்கு பண்பு, இது ஒடுங்கு பண்பு, நம்ம நெட்டை குட்டை மாரியாக தான். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஏதாவது பாதிப்பு இருக்குதா, அதாவது பார்த்திங்கன்னா இதனால் ஏதாவது நன்மை இருக்குதா இல்லை பாதிப்பு இருக்குதா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வந்தால், ஒரே ஒரு பாதிப்பு இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா ஆர் ஹெச் மைனஸ் உள்ள ஒரு பெண், அதாவது அவங்கக்கிட்ட ஆர் ஹெச் காரணி இல்லை, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஹெச் காரணி இருக்கிற ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கருவுறுதல் நடந்து அவங்க வந்து இப்போ மாசமாக இருக்கிறாங்க, கருவுற்று இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வயிற்றில் இருக்கிற குழந்தை ஆர்ஹெச் ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். மேபி ஆர்ஹெச் ப்ளஸ்ஸாக தான் இருக்கும், ஏன்னா ஆண் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஹெச் ப்ளஸ் அப்படிங்கிறதுனால குழந்தை ஆர்ஹெச் ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். ஆனால் தாயோட உடம்பு பார்த்திங்கன்னா ஆர்ஹெச் மைனஸ், அதாவது ஆர்ஹெச்சுக்கான எதிர்பொருளே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த கருவுற்று அது வளர்கிறப்ப வந்து தாயோடைய உடல் வந்து ஒரு கொஞ்சம் ஒவ்வாமைகள் வரும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு இது சேரலை அப்படின்னு சொல்லிட்டு நாம் பண்ணோம் இல்லையா, அதுமாரி சேராத போய் அது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆர்ஹெச் காரணியை உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கும். அப்படி உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கும் போது கரெக்டாக குழந்தை வெளியே வந்துடும். இதுதான் எல்லாத்துலேயும் நடக்கக்கூடிய ஃபார்மேட். அப்படி உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கிறப்ப, அதாவது அந்த எதிர்பொருள் தீண்டி டி இருக்குது இல்லையா, அதை உற்பத்தி பண்ணுறப்ப கரெக்டாக குழந்தை வெளியே வந்துடும். அதனால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஓகேவா? குழந்தையும் ஆரோக்கியமாக பிறந்துடும், அவங்களும் கரெக்டாகவே இருப்பாங்க. ஆனால் அடுத்தடுத்த குழந்தை வரப்போ கண்டிப்பாக உடனுடனே ஆர்ஹெச்சு ப்ளஸ் வந்து தூண்டப்பட ஆரம்பிக்கும் தாயோட உடலில். அதனால் சில விதமான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரத்த சிவப்பணு சிதைவு நோய், அதாவது அந்த எதிர்பொருள் தூண்டி உற்பத்தி ஆகி குழந்தையோடைய ரத்த சிவப்பணுக்கள்லாம் சிதைக்க ஆரம்பிச்சது. இதை தடுக்கிறதுக்கோசரம் பார்த்திங்கன்னா 28வது வாரம் அண்ட் 34வது வாரம் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருவுறுதலுக்கு 28வது வாரம் 34வது வாரத்தில் வந்து தாய்க்கு வந்து தடுப்பூசி போடுறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த எதிர்பொருள் தூண்டி டி உருவாகாமல் தடுக்கிறதுக்கு, அதாவது இந்த ஆர்ஹெச் ப்ளஸ் காரணி வந்து உருவாகாமல் தடுக்கிறதுக்கோசரம் ஒரு தடுப்பூசி போட்டு தடுத்துடுறாங்க. அதான் உருவாயிருச்சுன்னா என்ன பாதிப்பு வரும் கேட்டு தான் சொல்லிட்டேன், ரத்த சிவப்பண சிதைவு நோய் வந்துடும், குழந்தைக்கு ரத்த சிவப்பண சிதைவு நோய் வந்துடும் அப்படின்னு சொன்னேன். ஓகே, இதை வந்து ஒரு ரெண்டு தாடி படித்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நான் சொல்கிறதே கண்டிப்பாக மேபி உங்களுக்கு வந்து புரிஞ்சிருந்தால் சூப்பர், பட் புரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. புரிஞ்சலைனாலும் பரவாயில்ல, புரியலனாலும் பரவாயில்ல, ரெண்டு தாடி படிங்க. இது அவ்வளோ கஷ்டம் தான், கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் படிச்சுட்டா ஈஸியாகும். ரெண்டு தாடி படிங்க, அப்போ தான் உங்களுக்கே ஞாபகம் வரும், உங்களுக்கும் புரியும். ரெண்டு மூணு தாடி படித்து பாருங்கள். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், பிடிக்கலன்னா ஒரு டிஸ்லைக், ஏதாவது வச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.